நாகர்கோவில் அருகே நாகால்மடம் பகுதியில் புதிதாக சுங்கச்சாவடி திறக்கப்பட்டிருப்பதால் நாற்பது கிலோமீட்டர் இடைவெளியில் இரண்டு சுங்கச்சாவடிகள் செயல்படுகின்றன இதனால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி அடைந்துள்ளன நாகர்கோவிலிருந்து காவல் கிணறுக்கு புதிதாக நான்கு வழி சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சாலையில் நாகர்கோவில் அருகே நாகால்மடம் பகுதியில் புதிதாக சுங்கச்சாவடி நிறுவப்பட்டுள்ளது இந்த சுங்கச்சாவடி நேற்று நள்ளிரவு முதல் இயங்க தொடங்கியது ஏற்கனவே நாகர்கோவில் நெல்லை சாலையில் நாங்குநேரி சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது நாங்குநேரி சுங்கச்சாவடிக்கும் நாக்கால்மடம் சுங்கச்சாவடிக்கும் இடையே நாற்பது கிலோமீட்டர் தூரமே இருப்பதால் இரண்டு இடங்களில் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர் எனவே குறுகிய இடைவெளியில் இரண்டு சுங்கச்சாவடிகள் தேவையா என்பதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இல்லையெனில் குறைக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாலை பணிகளே இன்னும் முழுமையாக முடிவடையாத இந்த நேரத்தில் சுங்கச்சாவடி திறப்பது நியாயமற்றது என்பது குமரி மாவட்ட மக்களுடைய விருப்பம் குமரி மாவட்ட மக்கள் இதற்காக தொடர் போராட்டம் நடத்துவார்கள் இந்த சுங்கச்சாவடி விதிமுறைகளுக்கு எதிரானது இதை திறக்கக்கூடாது இதை திறந்து வைத்திருந்த வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்று குமரி மாவட்ட பொதுமக்கள் சார்பிலே மத்திய அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த சுங்கச்சாவடி நாக்கால் மடத்தில் அமைத்தது என்பது விதிகளுக்கு புறம்பானது ரெண்டாவது மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் சொன்ன உறுதிமொழிக்கு எதிரானது அதாவது நாங்குநேரிங்கிற இடத்துல ஒரு சுங்கச்சாவடி ஏற்கனவே கட்டண சுங்கச்சாவடி இருக்குது இப்போ நாக்கால் மடத்திலேயும் ஒரு சுங்கச்சாவடி ஏற்படுத்தியிருக்குது ஒன்றிய அரசு குமரி மாவட்டத்தில் நம்ம நம்ம இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ரெண்டு டோல்கேட் இருக்கிறது இதனால வந்து நம்ம வந்து ரெண்டு இடம் பணம் கட்டணும் இதனால் பெரிய இழப்பு ரெண்டாவது வந்து இங்கே என்னென்னா அங்கே உள்ள ஊ எந்த அவசர கதியில் ஒரு பண்ண ரோடே போடலை போடாமல் சுங்கச்சாவடி வச்சுருக்காங்க அவங்களுக்கு பார்த்தா தெரியும் ரோடே முழுசுப்படல ரெண்டாவது எந்த ஓய்வு இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை ரெண்டாவது ஊழியர்களை பார்த்தா ஆந்திராவிலேருந்து கொண்டு ஊழியரை போட்டிருக்காங்க இந்த நிலம் கொடுத்தா மண்ணின் மந்தி ஏழை விவசாயிகளுக்கு வீட்டில் எவ்வளவோ படித்த இளைஞர்களுக்காக அவங்களுக்கு வேலை கொடுக்காமல் ஆந்திராவிலேருந்து பணியாளர்கள் ஒன்று அமைத்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஏற்படுதல்ல சுமார் பதினைந்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் இரணியிலும் சுங்கச்சாடி சவரி அமைக்கப்படுகிறது இதனால் கன்னியாகுமரி மாவட்ட சாதாரண நடுத்தர மக்களுடைய பொருளாதாரம் என்பது பிடி பிடித்து பறிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு சந்தைக்கு வரக்கூடிய அனைத்து பொருட்களிலும் இலகு ரக வாகனங்களில் கொண்டு வரப்படுகிறது அவர்களுக்கும் ஒரு முறை கட்டணம் செலுத்தப்பட்டால் அதனுடைய கட்டணத்தினுடைய இது என்பது விலைவாசி உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது மேலும் கிலோமீட்டர் இடைவெளிக்குள் சுங்கச்சாவடி அமைத்தது விதிகளுக்கு புறம்பானது என்று தெரிவித்தனர் அத்துடன் கிலோமீட்டர் இடைவெளியில் இரண்டு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படாது என்று உறுதி அளித்த ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரியின் வாக்குறுதிக்கு இது எதிரானது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சாலை பணிகள் முடியும் முன்னரே சுங்கச்சாவடியை திறந்திருக்கும் செயல்க்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்